வெல்கம் டு டிசம்பர் கரண்ட் பார்க்க போறோம் செஷனுக்குள்ள செஷனுக்குள்ளே ஜி கே குஸ்டின் ஜெய்தா மற்றும் நௌதாங்கி எந்த மாநிலத்தின் நடனம் உத்தரப்பிரதேசம் கூமர் மற்றும் கால்பேலியா எந்த மாநிலத்தின் நடனம் ராஜஸ்தான் டிப்பானி ஜூரியம் மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம் குஜராத் நக்காட்டா மற்றும் கோலி எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா சிக்கிம் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா காஸ் லெப்சாஸ் லிம்பு மற்றும் தமாம் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னை தெரசாக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு துணை ஜனாதிபதி பதவி ஜனாதிபதி பதவி நீக்கம் இந்த விஷயங்களை நாம அமெரிக்கா நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம் பசவண்ணாவ பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க இந்த பசவனா வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தை கன்னட மொழியில் எழுதியிருக்காங்க இருக்காங்க சிங் திரிபுராவின் மிக உயரமான சிகரம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் நடந்துச்சு இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல நாம டபிள்யூடிஓ உடைய ஒரு உறுப்பினரானோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையும் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை தான் அறிமுகமாச்சு கல்வி நிறுவனங்களை நிறுவ சிறுபான்மையினரின் உரிமைகளை பிரிவு முப்பதுல சொல்லிருக்காங்க கட்டம் வாசிக்கூடிய ஒரு சில முக்கியமான இசை கலைஞர்கள் சுனாயக்கரம் இ எம் சுப்பிரமணியன் மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர் பாப்னா கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல நடந்துச்சு வங்காளத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக வானொலி தொடர்பு மாநாட்டின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் முகமது ஆல் ரம்சி முப்பத்தி ஐந்தாவது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது பெற்றவர் யார் எம் ஸ்ரீசங்கர் என் சிஆர்பியின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது கொல்கத்தா பாதத்தை சந்திரநகர் என மாற்றிய மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் எது ஐஎன்எஸ் சந்தாயக் மிசோரம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் லால் ஹோம் லால் ஹோம் தாமஸ் ஏ சங்மா மேகாலயா சட்டப்பேரவையின் சபாநாயகர் யு டி காதர் கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் டி எஸ் சிங் தியோ சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதல்வர் கோனியாக் நாகாலாந்திலிருந்து மாநிலங்களவையில் முதல் பெண் உறுப்பினர் பிரமிளா மாலிக் ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா மாநிலத்துடைய முதல்வர் யுனைடெட் நேஷன் குளோபல் காலநிலை நடவடிக்கை விருதுகளை பெற்றவர்கள் யார் ரெண்டு பேர் இந்த விருது வாங்கியிருக்காங்க மைக்கேல் ஜராத்தே பாலோமிக் மற்றும் சபாஸ்டியன் மவாரா சாந்தா தோட்டம் பிரிக்ஸ் இன்னோவேஷன் ஃபாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உலக கண்டுபிடிப்பு விருது வாங்கியிருக்காங்க ஸ்வமிதா திட்டத்துக்கு தேசிய மின் ஆளுமை விருது கொடுக்கப்பட்டிருக்கு சஞ்சய் குமார் டி ஆர் எம் ஏ எம் கோகலே விருது வாங்கியிருக்காரு சுவாதி நாயக் நார்மன் போர்லாக் பீல்ட் விருது வாங்கியிருக்காங்க லலிதா நடராஜன் இக்பால் மாசி விருது வாங்கியிருக்காங்க சுரேஷ் ஈஜுவர் வாட்கர் கன்சம் ராகினி லதா மங்கேஷ்கர் விருது வாங்கியிருக்காங்க பீனா அகர்வால் மற்றும் டேவிட் பார்க்கன் கெனத் போல்டிங் விருது வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான டைம் இதழின் ஆண்டின் சிறந்த நபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோ இந்த வருஷம் டெய்லர் ஷிஃப்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சோ இவங்கதான் ஒரு டெய்லர் டெய்லர் ஷிஃப்ட் ஒரு சிறந்த பாடகி சோ போன வருஷம் வோலுடிமிர் செலன்ஸ்கி தான் டைம் இதழின் சிறந்த நபரா தேர்வாயிருக்காரு மயூர்பஞ்ச் மற்றும் லடாக் இந்த ரெண்டு இடங்களுமே டைம் இதழின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உலகின் சிறந்த இடங்கள் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு எந்த நாள் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினமாக அனுசரிக்கப்படுகிறது வருஷம் தோறும் டிசம்பர் மாசம் ஏழாம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம் இந்த சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகமாற்றி இந்த வருஷத்துடைய மைய கருத்து உலகளாவிய விமான போக்குவரத்து வளர்ச்சிக்கான புதுமைகளை மேம்படுத்துதல் நவம்பர் இருபது உலக குழந்தைகள் தினம் நவம்பர் இருபத்தி ஒன்னு உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் இருபத்தி ஐந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு தினம் டிசம்பர் ஒன்னு உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ரெண்டு தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் உலக கணினி கல்வியறிவு தினம் டிசம்பர் நாலு இந்திய கடற்படை தினம் டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் ஜீபா அண்ட் ஆக்சிடென்டல் சூப்பர் ஹீரோ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இந்த புத்தகத்தை எழுதினது ஹிமா குரேஷி ஹுமா குரேஷி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க தான் இந்த ஹியூமா குரேஷி நசீமா மறைக்காயர் மற்றும் எஸ் ராஜன் ஏ அப்துல் கலாம் நினைவுகள் என்றும் இறக்காது அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க அம்ரித் மாத்தூர் பிட்சைட் இந்திய கிரிக்கெட்டில் எனது வாழ்க்கை விவேக் அக்னிகோத்ரி த புக் ஆஃப் மை லைஃப் அசோக் தாண்டன் தலைகில் ஊசல் ஆட்டம் கால்நனத்துவம் ஒத்துழைப்பு கி சத்தியசரன் நூல் மூலம் நூல் சிம்பு குமாரின் வாழ்க்கை ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக எந்த கால்பந்து வீரர் இரண்டு ஆண்டுகள் தடை பெறுகிறார் கேரளாவை சேர்ந்த எம் விக்னேஷன் சொல்லக்கூடிய ஒரு கால்பந்து வீரர் இரண்டு ஆண்டுகள் தடை பெறுகிறார் அதுக்கு காரணம் அவரு டெர்புட்டலின் டெர்புட்டலின் அப்படிங்கிற ஒரு ஊக்க மருந்தை பயன்படுத்தியிருக்காரு சோ அதனால அவருக்கு இரண்டு வருடம் தடை விதிச்சிருக்காங்க இந்த தடையை விதிச்சது நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாச்சு இந்த அமைப்பு மான்ட்ரல் கனடால அமைஞ்சிருக்கு இந்தியால தேசிய ஊக்கு மருந்து எதிர்ப்பு நிறுவனம் இரண்டாயிரத்தி ஐந்துல அறிமுகமாச்சு இந்த தேசிய ஊக்கு மருந்து எதிர்ப்பு நிறுவனம் தான் எம் விக்னேஷ் இரண்டு ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க இந்த தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்துடைய தலைவர் ரித்து சைன் இந்த அமைப்பு டெல்லியில அமைஞ்சிருக்கு தீபா கர்மாக்கர் ஹைஜ்னாமின் உட்கொண்டதற்காக இரண்டு இருபத்தி ஒரு மாடுகள் மாதங்கள் அவருக்கு தடை வச்சிருக்காங்க ஐஸ்வர்யா பாபு ஆசிரியர் உட்கொண்டதற்காக நான்கு ஆண்டுகள் தடை வர்ஷா தேவி ஊக்க மருந்து பயன்படுத்தியிருக்க மூன்று ஆண்டுகள் தடை சஞ்சிதா சானு டொனின் அப்படிங்கிற ஒரு ஊக்க மருந்து உட்கொண்டதற்காக நான்கு ஆண்டுகள் தடை துட்டி சந்து ஊக்க மருந்து உட்கண்டதற்காக போட்டி இருந்து தடை மார்லின் சாமோயில் ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அமைப்பு அனைத்து வகையான கிரிக்கெட்ல இருந்து அவருக்கு ஆறு ஆண்டுகள் தடை வச்சிருக்காங்க காரணம் கரப்ஷன்